Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Singapore Saloon படம் Amazon Prime Video ல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது. பாண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்ச சட்டை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Singapore Saloon streaming now only on Amazon Prime Video. நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை திமுகவும் அதிமுகவும் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க. திமுக 21 தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை முழுவதுமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி 16 வேட்பாளர்களுடைய பெயர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் 21 வேட்பாளர்களில் 11 பேருக்கு புதியதாக அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. புதுமுகங்கள் 11 பேர் போட்டியிடுறாங்க. எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2019 அங்கே போட்டியிட்ட ஜி செல்வத்துக்கு மீண்டும் திமுக வாய்ப்பை வழங்கியிருக்கு. வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கலாநிதி வீராசாமி 2019 மக்களவைத் தேர்தலில் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு திமுக வாய்ப்பு வழங்கியிருக்கு. அடுத்ததாக தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2019 தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் போட்டிகிட்டு இருந்தாங்க. போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தாங்க. மீண்டும் அவங்களுக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே போல் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் ஏற்கனவே தயாநிதி மாறன் எம்பி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு அதே தொகுதியில் எம்பியாக போட்டிடுறதுக்கு திமுக வாய்ப்பு வழங்கியிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர், இது ஏற்கனவே டிஆர் பாலு அந்த தொகுதியில் எம்பியாக இருக்கிறாரு. மீண்டும் அவருக்கு திமுக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகத்ரட்சகன் தற்பொழுது அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜெகத்ரட்சகன் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். வேலூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட்டியிட்டிருந்த கதிரானந்துக்கு மீண்டும் திமுக வாய்ப்பு வழங்கியிருக்கு. அடுத்ததாக திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் ஏற்கனவே சிஎன் அண்ணாதுரை தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு திமுக தலைமை மறுபடியும் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே போல் நீலகிரி தொகுதியை எடுத்துக்கொண்டால் நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆர் ஆசா தான் தற்பொழுது மீண்டும் அங்கே வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கார். 2019 அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்றிருந்தார். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அங்கு கனிமொழி அவர்களுக்கு திமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கு. ஏற்கனவே 2019 அங்கு தான் கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அந்த வகையில் 10 பேருக்கு மீண்டும் திமுக தலைமை போட்டிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. 11 பேருக்கு புதிய வேட்பாளர்களாக திமுக தலைமை தற்பொழுது களத்தில் இருக்கிறது. இந்த 11 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். முதலாவதாக தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தருமபுரியில் ஆ மணி அப்படிங்கிறவருக்கு திமுக தலைமை தற்பொழுது புதிதாக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2019 அந்த தொகுதியில் செந்தில்குமார் தான் போட்டிகிட்டு இருந்தார். செந்தில்குமார் வெற்றியும் பெற்றிருந்தார். ஆனால் தற்பொழுது அங்கே ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தருமபுரிக்கு மணியை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து அந்த காங்கிரஸ்க்கு கொடுத்த தொகுதியை திமுகவே போட்டிட்டுறதா சொல்லி இப்போ அந்த இடத்துல வந்து தரணிவேந்தன் அப்படிங்கிறவர் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. தரணிவேந்தனுக்கு புதுசாக வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணி தான் 2019 போட்டிகிட்டு இருந்தார். கௌதம சிகாமணி போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் இருந்துச்சு. பொன்முடியோட மகனுக்கு சீட்டு வந்து மறுக்கப்பட்டிருக்கு, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல. ஆனால் இந்த முறை யாருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சி தொகுதியில் அப்படின்னு பார்த்தாக்க மலையரசன் அப்படிங்கிறவருக்கு தான் வந்து இந்த முறை தொகுதியில் சீட்டு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் சேலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கடந்த முறை எஸ்ஆர் பார்த்திபனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்க. எஸ்ஆர் பார்த்திபன் வெற்றி பெற்று மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இந்த முறை அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பதிலாக சேலம் தொகுதியில் செல்வ கணபதி அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுறாரு. ஈரோடு தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கடந்த முறை கணேசமூர்த்தி அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை கணேசமூர்த்திக்கு சீட்டு கொடுக்கல. அவருக்கு பதிலாக கே.ஏ. பிரகாஷ் அப்படிங்கிறவருக்கு வந்து ஈரோடு தொகுதியில் திமுக சீட்டு வழங்கியிருக்கு. அடுத்ததாக கோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கோவையில் வந்து கடந்த முறை கூட்டணி கட்சியாக இருந்த சிபிஐக்கு தான் வந்து அந்த கோவை தொகுதி ஒதுக்கியிருந்தாங்க. சிபிஐயில் நடராஜன் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை கோவை தொகுதியில் வந்து கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற புதுமுகத்துக்கு தற்பொழுது திமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கு. பொள்ளாச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஏற்கனவே பொள்ளாச்சியில் வந்து சண்முக சுந்தரம் திமுக சண்முக சுந்தரம் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்கல. அவருக்கு பதிலாக ஈஸ்வரசாமி பொள்ளாச்சி தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்.
அதே போல் பெரம்பலூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அருண் நேரு இந்த முறை வேட்பாளராக அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை ஐஜேக்கு வந்து கூட்டணி கட்சியாக இருந்ததுனால அந்த தொகுதியில் பாரி வந்து நின்று வெற்றி பெற்றிருந்தார் உதயசூரியன் சின்னத்தில். ஆனால் இந்த முறை வந்து அவ ஐஜேக்கு கட்சி பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால பெரம்பலூர் தொகுதியில் கே என் நேருவோடைய மகன் அருண் நேரு வந்து வேட்பாளராக போட்டியிட்டுறாரு. தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எஸ் எஸ் பழனிமாகிக்கம் தான் கிட்டத்தட்ட 6 முறை மக்களவை எம்பியாக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு பதிலாக தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முரசொலிக்கு வேட்பாளராக களமிறக்கிறதுக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக தேனி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னாக்க தேனி தொகுதி வந்து கடந்த முறை 2019 காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தேனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டு தோல்வி சந்திச்சார். அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த முறை தேனி தொகுதியை பார்த்தோம் அப்படின்னாக்க தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தான் சீட்டு திமுக தலைமை வழங்கியிருக்கு. அதே போல் தென்காசி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ராணி ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவங்க இந்த தடவை போட்டியிடுறாங்க. கடந்த முறை 2019 தனுஷ் எம் குமார் தான் அந்த தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்கப்படலை. அவருக்கு பதிலாக தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராணி ஸ்ரீகுமாருக்கு தான் சீட்டு வழங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 11 புதுமுகங்களுக்கு திமுக தலைமை இது வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறாங்க. இந்த 11 பேரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோரிக்கையை முன் வச்சார். எல்லார் முன்னிலையுமே இந்த முறை தேர்தலில் இளைஞரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைச்ச அந்த கோரிக்கையை ஏற்றுதான் திமுக தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாரு. முதற்கட்டமாக 16 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கு. இன்னும் மீது இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் என்பது எப்போது வெளியிடப்படும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 16 வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக தென் சென்னை தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஜெயவர்தன் வந்து இப்போது அந்த தொகுதியில் போட்டிடுறாரு. ஜெயவர்தன் கடந்த 2019 அவருக்கு வந்து சீட்டு வழங்கப்பட்டிருந்துச்சு. அப்போது வந்து தமிழச்சி தங்க பாண்டியன் கிட்ட அவர் வந்து துருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த முறையும் அவருக்கு ஜெயவர்தனுக்கு மீண்டும் தென் சென்னையில் போட்டியிடுவதற்காக அதிமுக தலைமை அவருக்கு வந்து சீட்டு வழங்கியிருக்கிறாங்க. வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் மனோவுக்கு வந்து இந்த முறை அதிமுக சீட்டு வழங்கியிருக்கு. கடந்த முறை வடசென்னை வந்து பாமக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால பாமக சார்பாக சாம்பால் நின்று தோற்று போனார். ஆனால் இந்த தடவை வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் மனோவுக்கு அதிமுக தலைமை வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறது. அடுத்ததாக காஞ்சிபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் வந்து இந்த முறை ராஜசேகர் என்பவருக்கு அதிமுக தலைமை வாய்ப்பு வழங்கியிருக்கின்றது. கடந்த முறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க மரகதம் குமரவேல் தான் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தாங்க. ஆனால் இந்த முறை அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ராஜசேகர் என்பவருக்கு அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கிறது. அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் ஏஎல் விஜயம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்குது. கடந்த முறை அரக்கோணம் தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. பாமக சார்பாக ஏகே மூர்த்தி அங்கே அந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு தோல்வியை சந்தித்தார். இந்த முறை ஏஎல் விஜயனுக்கு அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கிறது. ஆரணி தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜி வி கஜேந்திரன் அப்படிங்கிறவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. கடந்த முறை செஞ்சி ஏழுமலைக்கு வந்து அந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார். அவர் 2019 தோற்கடிக்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது ஜி வி கஜேந்திரனுக்கு அதிமுக தலைமை அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்கு. சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். கடந்த முறை சேலம் தொகுதியில் வந்து கே ஆர் சரவணன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு தோல்வியை சந்தித்தார். இந்த முறை சேலம் தொகுதிக்கு விக்னேஷ் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல் தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாராயணசாமி இந்த முறை அதிமுக சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். கடந்த முறை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க ஓ பன்னீர்செல்வனுடைய மகன் திரு ரவீந்திரநாத் அந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்று மக்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இந்த முறை தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாராயணசாமி அதிமுகவினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக ஈரோடு தொகுதி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஈரோடு தொகுதிக்கு தற்பொழுது அசோக்குமார் என்பவர் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த முறை ஜி மணிமாறன் அதிமுகவை சேர்ந்த ஜி மணிமாறன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தோல்வியை சந்தித்தார். ஆனால் இந்த முறை அசோக்குமார் என்பவருக்கு ஈரோடு தொகுதியில் அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கிறது. அடுத்ததாக கிருஷ்ணகிரி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கிருஷ்ணகிரி தொகுதியில் கடந்த முறை கே பி முனுசாமி போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். ஆனால் இந்த முறை ஜெயபிரகாஷ்க்கு வந்து அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கு. விழுப்புரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கடந்த முறை வடிவேல் ராவணன் பாமக சார்பாக களமிறக்கப்பட்டார். ஆனால் இந்த முறை அதிமுகவில் ஜே பாக்யராஜுக்கு வந்து விழுப்புரம் தொகுதியில் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நாமக்கல் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாமக்கல்ல எஸ் தனிமொழி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த தடவை வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க.
கடந்த முறை அந்த தொகுதியில் காளியப்பனுக்கு தான் வந்து அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருந்தாங்க. அடுத்ததாக கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை தம்பிதுரை அந்த தொகுதியில் போட்டிட்டார். அங்கே வந்து திமுக சார்பாக ஜோதிமணி போட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஜோதிமணி வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. தம்பிதுரை தோல்வியை சந்திச்சார். ஆனால் இந்த முறை கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்கவேல் அவர்களுக்கு வந்து அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கு. அதே போல் நாகப்பட்டினம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கடந்த முறை தாழி சரவணன் தான் அந்த தொகுதியில் போட்டிட்டு தோல்வியை சந்தித்தார். ஆனால் இந்த முறை சங்கருக்கு வந்து அதிமுக தலைமை நாகப்பட்டினம் தொகுதியை சீட்டாக கொடுத்துருக்கு. அதே போல் மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க மதுரையில் பி சரவணன் வந்து இந்த முறை அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. கடந்த முறை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ராஜசத்தியனுக்கு தான் வந்து கடந்த முறை வேட்பாளராக களமிறக்குனாங்க. ஆனால் அந்த தொகுதி அந்த 2019 மக்களவைத் தேர்தலில் ராஜசத்தியன் தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதால் தற்பொழுது இந்த முறை மதுரையில் வந்து ஒரு மாற்றமாக சரவணனுக்கு வந்து அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கு. ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பா ஜெயபெருமாள் அப்படிங்கிறவுக்கு அதிமுக தலைமை சீட்டு வழங்கியிருக்கு. கடந்த முறை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கடந்த முறை பாஜக கூட்டணியோடு இருந்ததுனால அந்த தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டு தோல்வி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பா ஜெயபெருமாள் அப்படிங்கிறவருக்கு வந்து அதிமுக தலைமை சீட்டு கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் 16 வேட்பாளர்களை அதிமுக தலைமை முதற்கட்ட வேட்பாளராக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத கூட்டணி தொடர்பான முடிவுகள் எல்லாமே எடுத்ததுக்கு பின்னதாக அடுத்த அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறத அதிமுக தலைமை தெரிவிச்சிருக்கிறாங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Singapore Saloon படம் Amazon Prime Video ல இப்ப ஸ்ட்ரீம் ஆகுது. பாண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்ச சட்டை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Singapore Saloon streaming now only on Amazon Prime Video.